Hi friends, welcome to Alpha Mathematical Institute, Avadi, Chennai. இப்போ பேஸ் தியரம் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். டைரெக்டாக ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கலாம். தெர் ஆர் டூ பாக்ஸஸ். பாக்ஸ் ஒன் கண்டைன்ஸ் டூ ரெட் பால்ஸ் அண்ட் ஃபோர் க்ரீன் பால்ஸ். பாக்ஸ் டூ கண்டைன்ஸ் ஃபோர் ரெட் பால்ஸ் அண்ட் டூ க்ரீன் பால்ஸ். எ பாக்ஸ் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் அண்ட் எ பால் இஸ் சோசன் ரேண்டம்லி ஃப்ரம் த செலக்டட் பாக்ஸ். இஃப் த ball turns out to be red, what is the probability that box 1 had been selected? First option 1/2, second option 1/3, third option 2/3, fourth option 1/6. Okay, so first in the question நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ஒரு இது வந்து பாக்ஸ் ஒன், இன்னொரு இது பாக்ஸ் டூ. ஃபஸ்ட்டு பாக்ஸில் ரெண்டு ரெட் பால் இருக்குது, ஃபோர் க்ரீன் பால்ஸ் இருக்குது. செகண்ட் பாக்ஸில் ஃபோர் ரெட் பால்ஸ் இருக்குது, ரெண்டு க்ரீன் பால்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாக்ஸிலேருந்து ஏதாவது ஒரு பாக்ஸை நாம் செலக்ட் பண்ணோம். அப்புறம் செலக்ட் பண்ண அந்த பாக்ஸிலேருந்து ஒரு பாலை நாம் செலக்ட் பண்ணோம். ஓகே, இப்படி நாம் செலக்ட் பண்ணுற அந்த பால் வந்து ரெட் பாலாக இருந்து அந்த பால் பாக்ஸ் ஒன்லேருந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம செலக்ட் பண்ண அந்த பால் வந்து ரெட் பாலாக இருக்குது, அந்த பால் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸிலேருந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்றத க்வெஸ்சின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணுன்னா, நமக்கு பேயிஸ் தியரம் அப்படின்ற தியரம் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அந்த தியரம் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இஃப் E1, E2, E3, etc. EN ஆர் N non-empty events which constitute a partition of the sample space S, that is E1, E2, E3, etc., EN are pairwise disjoint and E1 union E2 union E3 union etc. union EN equals to S and A is any event of non-zero probability, then probability of EI given A is equals to probability of EI times probability of A given EI divided by summation J equals to 1 to N probability of EJ times probability of A given EJ for any I equals to 1, 2, 3, etc. up to N. This above theorem is called Bayes theorem. Okay, so actually இங்கே பேயிஸ் தியரம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு ஈவெண்ட்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இருக்குது, அந்த சாம்பிள் ஸ்பேஸை பார்ட்டிஷன் பண்ணுறது மாதிரி E1, E2, etc., EN அப்படின்னு சொல்லி N ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த சாம்பிள் ஸ்பேஸை பார்ட்டிஷன் பண்ணுறது மாதிரி E1, E2, etc., EN அப்படின்னு சொல்லி N ஈவெண்ட்ஸாக இருக்குது. ஸோ சாம்பிள் ஸ்பேஸை பார்ட்டிஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த E1, E2, E3, etc., EN இந்த N ஈவெண்ட்ஸ்க்கும் யூனியன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சாம்பிள் ஸ்பேஸே கிடைக்கணும். அப்புறம் E1, E2, E3, etc., EN அப்படின்ற இந்த N ஈவெண்ட்ஸும் பேர்வைஸ் டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ பேர்வைஸ் டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இஐ அப்படின்னு ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கலாம், இஜே அப்படின்னு ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கலாம். இஐ இன்டர்செக்ஷன் இஜே கால்குலேட் பண்ணோன்னா எம்டி செட் அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஏ அப்படின்றது ஏதோ ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் ஜீரோ ப்ராபபிலிட்டியாக இருக்கணும். தென் இந்த கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி ஆஃப் இஐ கிவன் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் இஐ கிவன் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இஐ டைம்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் இஐ டிவைடட் பை சம்மேஷன்
j equals to 1 to n probability of ej times probability of a given ej. Okay, so for I equals to 1, 2, 3 etc up to n. In the theoretical pair down on the Bayes theorem either use panida nama in the problem on the solve panapora. Okay, so first இவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸில் ரெண்டு பாக்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பாக்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பாக்ஸ் டூ. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட்டு பாக்ஸில் ரெண்டு ரெட் பால் இருக்குது, நாலு க்ரீன் பால் இருக்குது. செகண்ட் பாக்ஸில் ஃபோர் ரெட் பால் இருக்குது, ரெண்டு க்ரீன் பால் இருக்குது. ரைட், அப்போது பி ஒன் அப்படின்ற ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். பி டூ அப்படின்ற ஈவெண்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ரெண்டு பாக்ஸ் இருக்குது, ரெண்டு பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2, செகண்ட் பாக்ஸு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டூ அதுவும் என்ன தான் அப்படின்னு சொன்னால் 1/2 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் அப்படின்ற ஈவெண்ட்டை வந்து நான் வந்து ப்ராபபிலிட்டி ஆர் அப்படின்ற ஈவெண்ட்டை ரெட் பாலை செலக்ட் பண்ணுறதுக்கான ஈவெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த ரெட் பாலை நான் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் பாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ரெட் பாலை ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் கிவன் பி ஒன், இதுக்கு மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெட் பாலை ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் கிவன் பி ஒன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மொத்தமாக ஃபஸ்ட்டு பாக்ஸில் நமக்கு எத்தனை பால் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸில் ரெண்டு ரெட் பால், நாலு க்ரீன் பால் இருக்குது, டோட்டலாக 6 பால்ஸஸ் இருக்குது. ஓகே, எத்தனை ரெட் பால் இருக்குன்னா ரெண்டு ரெட் பால் இருக்குது. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் கிவன் பி ஒன் அந்த வேல்யூ வந்து 2/6 அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, அதே போல் செகண்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், செகண்ட் பாக்ஸில் டோட்டலாக 6 பால்ஸ் இருக்குது, எத்தனை ரெட் பால் இருக்குன்னா 4 ரெட் பால்ஸ் இருக்குது. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் கிவன் பி டூ அப்படின்னா 4/6, 4 ரெட் பால் இருக்குது, டோட்டலாக 6 பால் இருக்குது. அப்போ ஒரு ரெட் பாலை செலக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, 4 வேஸில் நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெட் பாலை சூஸ் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். அப்போ 4/6. ரைட், இப்போது டோட்டல் ப்ராபபிலிட்டி, அப்போது அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெட் பால் இருக்கு இல்லையா, ரெட் பாலை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் பாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போது ரெட் பாலை செலக்ட் பண்ணுறதுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஆர் அப்படின்றத எப்படி ரைட் பண்ணலான்னா, இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்ட்டு அந்த பாக்ஸிலிருந்து ரெட் பாலை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ப்ளஸ், இங்கே ஏன் ப்ளஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து ரெட் பாலை செலக்ட் பண்ணலாம், ஆர் செகண்ட் பாக்ஸ்லேருந்து ரெட் பாலை செலக்ட் பண்ணலாம். ஸோ அங்கே ஆர் வர்றதுனால தான் ப்ளஸ் போடுறோம். ஓகே, செகண்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் பி டூ இன்ட்டு செகண்ட் பாக்ஸ்லேருந்து ரெட் பாலை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஆர் கிவன் பி டூ. ஸோ இந்த வேல்யூ 1/2 தெரியும், இந்த வேல்யூ 2/6, இந்த வேல்யூ 1/2, இந்த வேல்யூ 4/6. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ரெட் பாலை செலக்ட் பண்ணுறதுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டி 1/2 அப்படின்னு கிடச்சிருது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட க்வெஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம செலக்ட் பண்ண பால் வந்து ரெட் பாலாக இருந்து அந்த பால் வந்து பாக்ஸ் ஒன்றுலேருந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி, அப்போது அந்த ரெட் பாலை செலக்ட் பண்ணுற ஈவெண்ட் ஆல்ரெடி வந்து நடந்துருச்சு. இப்போ வந்து என்னென்னா, அந்த ரெட் பால் வந்து பாக்ஸ் ஒன்றுலேருந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போது அதை நம்ம எப்படி சொல்லுவோன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஒன் கிவன் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணோன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஒன் கிவன் ஆர் அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஒன் கிவன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஒன் டைம்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் கிவன் பி ஒன் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஒன்
in times probability of R given B1 plus probability of B2 times probability of R given B2. Okay, so in the illa values may already theriyum and the values alla substitute pandro. So in the 1 by 2 in the 1 by 2 cancel aayirum appo 2 by 6 abdin kadaigum. So 2 by 6 abdin radha simplify panna 1 by 3. So in the question kana correct ana option evlo abdin sonna 1 by 3 correct ana option vandu second option. Appo அந்த நம்ம செலக்ட் பண்ணுற அந்த ரெட் பால் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னோன்னா 1/3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.